பாருங்க, பேஜ் நம்பர் 6. இந்த லெசன் இந்த பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடி காரணம் கூறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேஜும் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பேசுற திறமையை வளர்க்கறதுக்காக தான் இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிக்கி மவுஸ் என்ன சொல்றாரு, பொருத்தம் இல்லாதவற்றை கண்டுபிடிங்க, காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னதுமா பொருத்தம் இல்லாதது, அதாவது இயல்புக்கு மாறா. இப்ப உதாரணத்துக்கு என்ன பண்ணும், நைட்ல வந்து சூரியன் தெரியுமா, தெரியாது. நைட்ல என்ன தெரியும், இரவு நேரத்துல என்ன தெரியும், நிலா தான் தெரியும். அப்ப இரவுல வந்து சூரியன் தெரியுதுன்னு சொன்னா அது பொருத்தமா இல்லையா, பொருத்தம் இல்ல. அதே மாதிரி பஸ் வந்து வானத்துல பறக்குமா, பறக்காது. யா எந்த வாகனம் பறக்கும், வானூர்தி, ஏரோப்ளேன் தான் வானத்துல பறக்கும். இதுதான் பொருத்தம் இல்லாதது. இந்த பேஜ்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து மிஸ் உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த வீடியோல சொல்லி காமிக்கிறேன். நீங்களும் வீட்டுல போயிட்டு உங்க மம்மியோ டேடியோ இல்ல அக்கா தங்கச்சி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறனோ அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க விளக்குங்க. அப்ப வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கீங்களோ அதை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ற திறமை வந்து உங்களுக்கு வளரும். ஓகேவா? இங்க பாருங்க, சூரியன் தெரியுது. சூரியன் வந்து பகல்ல தெரியும், அது பக்கத்திலேயே என்னமா இருக்கு, ஸ்டார்ஸ்லாம் இருக்கு. நைட்டு தானே ஸ்டார்ஸ் தெரியும், இரவுல தான் ஸ்டார்ஸ் தெரியும். சூரியன் வர சொல்ல ஸ்டாரும் நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப இது பொருத்தம் இல்லை. இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நைட்ல மட்டும்தான், இரவு நேரத்துல மட்டும்தான் ஸ்டார்ஸ் தெரியும். சூரியன் எப்பெல்லாம் இருக்கோ அப்ப ஸ்டார்ஸ் தெரியாது. ஏன்னா சூரியனோட வெளிச்சம் எல்லாமே இந்த நட்சத்திரங்களை வந்து மறைச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்க வேற என்ன இருக்கு, இங்க பூனை இருக்கு பாருங்க. இந்த பூனையோட வால் எப்படிமா இருக்கு, புலியோட வால் மாதிரி இருக்கு. இது பொருத்தமா பொருத்தம் இல்லையா, பொருத்தம் இல்ல. புலியோட வால் வந்து எப்படி பூனைக்கு இருக்கும், இருக்காது இல்லையா. அது பக்கத்திலேயே பாருங்க, இந்த தாத்தா வந்து கெட கொம்புன்னு சொல்லுவாங்க. இத அதாவது மரத்துல எல்லாம் பழங்கள்லாம் இருந்துச்சுன்னா அத பறிக்கிறதுக்கு இத பயன்படுத்துவாங்க. ஆனா தாத்தா என்ன பண்றாரு, ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்க, தடி கொம்புன்னு சொல்லுவாங்க. வயசானவங்க எல்லாம் நடக்கிறதுக்கு முடியாம இப்படி புடிச்சு போவாங்க, அதுக்கு பயன்படுத்துறாரு. அப்ப இதுவும் தவறு, பொருத்தம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க வந்து ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, ரயில் வருது. அதோட இன்ஜின் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு வேனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் தவறு. அதுவும் இல்லாம இது எங்க போயிட்டு இருக்குமா, எங்க போயிட்டு இருக்கு, ரோடுல போகுது. ட்ரெயின் வந்து எங்க போகும், தண்டவாளங்கள்ல தானே போகும். ஆனா இங்க எங்க எப்படி போகுது, இது ரோட்டு மேல போகுது. இதுவும் தவறு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஸ்னெயில் தெரியுதுங்களா, ஸ்னெயில்னா என்னதுமா, நத்தை. நத்தை என்ன பண்ணும், மெதுவா 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 நடந்து போகும். ஆனா இங்க என்ன பண்ணுது, வானத்துல குருவியோட சேர்ந்து பறக்குது. தவறு. நத்தை என்ன போகணும், மெதுவாக ஊர்ந்து போகும். அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க குட்டீஸ், இது நீங்க சொல்லிட்டீங்களா, மிஸ் சொல்லட்டுமா, ஆந்தை. ஆந்தை என்ன பண்ணும், முட்டை முட்டை கண்ணு வச்சிருக்கோம், நைட்ல தான் அப்படியே முழிச்சு பார்த்து பறந்து போய் அதுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை கண்டுபிடிக்கும். ஆனா இங்க பாருங்க, இங்க சூரியன் இருக்குன்னா இது பகல் தானே, பகல்ல வந்து அது முழிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப இதுவும் தவறு. அடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாமா, ஏதாச்சும் தேடி பாக்கலாமா, வேற என்ன இருக்கு, அவளை பேஜ் நம்பர் 7, பக்கம் 7. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படி கண்டுபிடி. நம்ம தமிழ் மொழியில வந்து 242 எழுத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு வடிவம் இருக்கும். நீங்க குட்டி பாப்பான்றதால அது ஒவ்வொன்றுமே தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கண்டிப்பா அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலான்றத நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருங்க, அந்த மாதிரி எழுத்துக்கள்ல கொஞ்சமா இந்த மாதிரி கட்டங்கள்ல வந்து அவங்க நிரப்பி வச்சிருக்காங்க. கூடவே என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஃபான்ட் சைஸ்ல வந்து அவங்க ஒவ்வொரு வடிவம் மாட்டோம். இங்க பாருங்க, பஸ் மாதிரி இருக்கு, பேருந்து, தேல், சேவல், அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் வந்து பட்டாசு, நம்ம தீபாவளியில எல்லாம் வெடிப்பள்ளி, ஆந்து, கட்டரும்பு, அந்த மாதிரி மெழுகுவத்தி, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து எப்படி வரும்னா, கம்ப்யூட்டர்ல வந்து கூகுளுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபான்ட் சைஸ் வந்து வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம புத்தகத்துல இப்ப கொடுத்துருக்காங்க. நீங்க அதை ஒத்து பார்த்து இந்த கட்டத்துல அந்த எழுத்துக்கள்லாம் எங்க இருக்குன்னு பாக்கணும். இங்க பாருங்க, ஒத்த கொம்பு, வா, வே, இல்,
லா இம் வெள்ளம். இது அதே மாதிரி இதே எழுத்து கொண்டது. இங்க எங்க இருக்குன்னு பாக்கலாமா? தோர்க்கு பாருங்க. வே இல் லா இம் வெள்ளம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். நீங்க இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, தே இங் கா இ தேங்காய் எங்க இருக்குன்னு பாக்கலாமா? தேங்காய் எங்க இருக்கு? மேல இருக்கு பாருங்க. தே இங் கா இ தேங்காய். அதுக்கப்புறம் பாருங்க, மெழுகுவர்த்தி சொல்லாம எங்க இருக்குன்னு பாக்கலாமா? தோ மே ரு கு வா இத்தி மெழுகுவர்த்தி. அடுத்து சொல்ல குட்டீஸ், வேடி வெடி எங்க இருக்கு? தோர்க்கு பாருங்க. வேடி பார்க்கலாமா? கட்டெரும்புச்சா என்ன இருக்கும்? ஜாலியா இருக்குமா? வலிக்குமா? ரொம்ப வலிக்குமா? ரொம்ப வலிக்கும்னு நம்ம இங்க எங்க இருக்குன்னு பாக்கலாமா? கட்டெரும்பு தோர்க்கு பாருங்க. கா இட்டே ரு இம்பு கட்டெரும்பு. அடுத்தது வேற என்ன இருக்கு? பேருந்து பேருந்து தோருக்கு பாருங்க. பேருந்து பேருந்து. நீங்க அடிக்கடி இதே மாதிரி மம்மியை எழுதி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து எக்ஸாமுக்கு வரும். மே லா இம் மேலம் எங்க இருக்கு? மேலம் மேலாயிம் தோருக்கு பாருங்க. மே லா இம் மேலம். எந்த சைடுல வேணா இருக்கலாம், இந்த சைடு இந்த சைடு இப்படி அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற மாதிரி எழுத்து வடிவம் இங்க இருக்கான்னு பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். இங்க பாருங்க, தேயில் தேள் வந்து ரொம்ப விஷமானது. அது ஒரு கெட்ட வந்து விலங்கு பூச்சி. அது விலங்கு கிடையாது, பூச்சி. எங்க இருக்குன்னு பாக்கலாமா? தேள் 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 தேள். தேயில் வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பாக்கலாமா? தோ இருக்கு பாருங்க. தேயில் தேள். அடுத்தது பெட்டி. பே இட்டி பெட்டி. பெட்டி எங்க இருக்குமா? பே இட்டி பெட்டி தோர்க்கு பாருங்க. பே இட்டி பெட்டி. அடுத்து சேவல். சே வா இல் சேவல். சேவல் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? சேவல் 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 தோ சே வா இல் சேவல். இதே மாதிரி நீங்களும் குறிச்சி விளையாட்டு போல இதை படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும்.